நம்மை பொறுத்தவரையிலும் பசுமை போர்த்திய மலை, பரந்து விரிந்த வானம், வற்றாத மகா சமுத்திரம், பாய்ந்தோடும் ஆறு, பனிமலைகள், எரிமலைகள் அப்படின்னு சொல்லி கண்ணுதிரே நம்ம பார்க்குற இயற்கையின் அதிசயங்கள் வெகு குறைவு அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். எங்களுடைய கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்களையும் இயற்கை தன்னுள் புதைத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம எல்லோருக்குமே ஈர்ப்பு விசை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி இந்த புவியீர்ப்பு விசைக்கு உட்படாத சில விஷயங்களையும் இந்த இயற்கை தன்னுள் புதைத்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியும். அப்படி இந்த புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாத 11 மர்மமான விஷயங்கள் இந்த பூமியில இருக்கு. அது என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போகிறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவதா நம்ம பார்க்க போறது மேல் நோக்கி செல்லக்கூடிய அருவி. நம்ம எல்லோருக்குமே நீர்வீழ்ச்சியை பத்தி தெரிந்திருக்கு. நீரானது கீழ் திசையை நோக்கி செல்லுதல் தான் இந்த நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பெயர் வர்றதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதே போல நீர் மேல் நோக்கி பாயும் விந்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகாராஷ்டிரா மாநிலம் கொங்கன் கடலோர பகுதியை ஒட்டிய டெக்கான் மலைப்பகுதியில தான் இந்த மேல் நோக்கி செல்லக்கூடிய நீர்வீழ்ச்சி இருக்கிறது. இங்கு காற்றின் திசை மேல் நோக்கி பல மடங்கு வேகமாக சுழல்கிறதுனால தான் அருவியானது மேல் நோக்கி பாய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மவுண்ட் அராகட்ஸ் அர்மேனியா. துருக்கி அர்மேனியா எல்லைகளுக்கு இடையில் தான் இது அமைந்திருக்கிறது. இது ஒரு காரை நியூட்ரல் போட்டு நிறுத்தினாலும் தானாகவே மலையேறி செல்கிறதாம். இதை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருகிறார்கள். இந்த மலையில் 6 மேல் நோக்கி பாய்வதாக சொல்லப்படுது. சாண்டா குரூஸ் மர்ம பிரதேசம், இது அமெரிக்காவில தான் அமைஞ்சிருக்கிறது. கலிபோர்னியா மாகாணத்தின் சாண்டா குரூஸ் பகுதியில் சுமார் 150 சுற்றளவில் இந்த இடம் அமைந்திருக்கிறது. இங்க நீங்க அந்தரத்தில் நடந்து செல்ல வேண்டியிருக்கும். திடீரென்று விழுபவர்களும் உண்டு. ஆனாலும் சுவாரஸ்யம் கருதி மக்கள் இங்கு வருகிறார்கள். சென்ட் இக்னேஸ் மர்ம பிரதேசம், இதுவும் அமெரிக்காவில் தான் அமைந்திருக்கிறது. இங்கு 300 சுற்றளவில் புவியீர்ப்பு விசை வேலை செய்வதில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய கேமரா ஸ்டாண்ட் கூட நேராக நிற்க வைக்க முடியாதான். அதாவது நீங்க ஏதாவது கேமரா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாலும் அது கூட நேராக நிறுத்தி வைக்க முடியாதான். இங்க நிற்கும் போது நீங்கள் மிதப்பதை போல உணர்வீர்கள். கிட்டத்தட்ட இந்த விண்வெளியில பயணம் செய்யறது போல மிதப்பதை போல உணர்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓரிகான் வார்டெக்ஸ், இதுவும் அமெரிக்காவில் தான் அமைந்திருக்கிறது. பழங்காலத்தில் பயணம் மேற்கொள்ளுகையில் இந்த பகுதியை கண்டதும் குதிரைகள் நின்று விடுமா? இங்கு புவியீர்ப்பு விசைக்கு எதிரான நிகழ்வுகள் அரங்கேறுவதாக சொல்றாங்க. அதாவது கட்டுமானங்கள் கூட சாய்ந்த நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹூவர் அணை, இதுவும் அமெரிக்காவில் தான் அமைந்திருக்கிறது. சுமார் 221.4 உயரம் கொண்ட இந்த அணைக்கு சென்று பொட்டிலில் இருந்து நீங்கள் தண்ணீரை கொட்டினால் அது கீழே விழாது, மாறாக தண்ணீர் துளிகள் காற்றில் பறந்து கொண்டிருக்கும். விண்வெளியில எப்படி பறக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலை தான் இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போக் மலை புளோரிடாவில் அமைந்திருக்கிறது. இங்கும் மலையேற்ற பகுதியில் டிரைவர்கள் இல்லாமலேயே வாகனங்கள் மேல் நோக்கி செல்லும். நீங்கள் காரை நிறுத்தினாலும் கூட அது மேல் நோக்கி இழுத்து செல்லப்படும். இங்கு புவியீர்ப்பு விசை இல்லை என்பதால் தான் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. மேக்னெட்டிக் மலை, இது இந்தியாவில் அமைந்திருக்கிறது. லே கார்கில் நெடுஞ்சாலையிலிருந்து 30 தொலைவில் தான் இது அமைந்திருக்கிறது. இங்கும் கார்கள் மேல் நோக்கி செல்லும். கடல் மட்டத்திலிருந்து 14,000 உயரத்தில் தான் இது அமைந்திருக்கிறது. கியாகிட்டியோ பகடோ, இது மியன்மாரில் அமைந்திருக்கிறது. தங்க மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடம் பர்மாவில் அமைந்திருக்கிறது. ஒரு புத்த மத வழிபாட்டு தலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மலை மீதுள்ள தங்க நிறத்தில் உள்ள ஒரு குன்று திடீரென பார்க்கையில் விலை இருப்பதை போன்று தோன்றுமா? ஆனால் அந்த இடத்தில் 2500 அந்த குன்று அதே வடிவத்தில் அதே நிலையில் தான் இருக்கிறதா சொல்றாங்க. இதுலயும் ஏதோ ஒரு அமானுஷ்யம் அல்லது ஏதோ ஒரு மர்மம், ஒரு மிஸ்டரியான விஷயம் வந்து அந்த மலை வந்து அப்படி நிற்கிறதுலயும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க.